ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணெய் உடலுக்கு நல்லதா? அதை பற்றி வாருங்கள் பார்ப்போம். வெண்ணெயில் அதிகமாக கொழுப்பு சத்து மட்டுமே உள்ளது, குறைந்த அளவு விட்டமின் ஏ இருக்கிறது. வெண்ணெயை உணவில் சேர்த்து கொள்வதால் கிடைக்கும் நன்மை தீமைகளை இப்போது பார்ப்போம். எடை குறைவுடன் இருக்கும் குழந்தைகளுக்கு வெண்ணெய் கொடுக்கலாம். அதே போல குழந்தைகளுக்கு இரவு நேரங்களில் கொடுப்பதை தவிர்த்திடுங்கள். காச நோயால் அவதிப்படுபவர்களுக்கு வெண்ணெய் மிகவும் நல்லது. இது நீண்ட நேரத்திற்கு உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுத்திடும். 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், இதய நோய், உடல் பருமன் உள்ளவர்கள், சர்க்கரை நோயாளிகள் வெண்ணெய் எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெண்ணெயை அதிகமாக எடுத்துக்கொண்டால் பசி எடுக்கும் தன்மையை குறைத்துவிடும். இதயம் சார்ந்த நோய்கள், சர்க்கரை நோய் போன்றவை ஏற்படும் என்பதால் எச்சரிக்கையாக பயன்படுத்துவது நல்லது. மேலும் நம்ம ஆரோக்கியத்திற்கு தேவையான 10 விஷயத்தை இப்போது தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அன்றாட வாழ்வில் நமக்கு ஏற்படுகிற சில முக்கியமான நோய்களுக்கு இப்போது நான் சொல்ல போகிற மருத்துவ முறைகளின் மூலம் தீர்வு காணலாம். இருமல் மற்றும் சளியால் மூச்சுவிட முடியாமல் சிரமப்படும் குழந்தைகளுக்கு குப்பை மேனியின் சாற்றை பிழிந்து சரியான அளவில் சிறிதளவு கொடுத்து வந்தால் சளி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். சோற்று கற்றாழையின் நடுப்பகுதியை பிளந்து அதிலுள்ள கசப்பான சாற்றை மோரில் கலந்து தினந்தோறும் சாப்பிட்டால் அல்சர் போன்ற நோய்கள் விரைவில் குணமாகும். மேலும் உடலில் இளமைத்தன்மை அதிகரிக்கும். அருகம்புல்லை சாராகவோ அல்லது பொடியாகவோ வாரம் ஒரு முறை சேர்த்து கொண்டால் இரத்தம் சுத்தமாவதுடன் உடல் சூடும் தணியும். தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் நாள்பட்ட தோல் நோய்கள் குணமாகும். நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் அதிகரிப்பதுடன் முகத்தில் பொழிவு அதிகரிக்கும். இரவில் தூக்கம் வராமல் துன்பப்படுபவர்கள் சிறிதளவு வெந்நீர் குடித்துவிட்டு பின் படுக்கைக்கு செல்ல வேண்டும். சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் சிறிதளவு கருப்பட்டி அல்லது வெல்லம் அல்லது சர்க்கரை சாப்பிட்ட பின் உறங்கச் செல்லலாம். சர்க்கரை நோய் கட்டுப்பட வேண்டுமானால் வெந்தயத்தை அரைத்து தினந்தோறும் ஒரு கரண்டி சுடுநீரில் கலந்து சாப்பிட்டு வர வேண்டும். மேலும் சிறியானங்கை பெரியானங்கையின் சாற்றையும் பயன்படுத்தலாம். செம்பருத்தி பூவை வெயிலில் காய வைத்து உலர்த்தி தூளாக்கி தலையில் சீயக்காய் போல தேய்த்து குளித்து வந்தால் பொடுகு தொல்லை ஒழிவதுடன் நன்கு தலைமுடியும் வளரும். முடி கொட்டுவதும் நின்றுவிடும். மேலும் கண்களும் உடலும் குளிர்ச்சியடையும். எந்த மருந்துகளை எடுத்துக்கொள்பவராக இருந்தாலும் மது அருந்தும் பழக்கம் உடையவராகவோ அல்லது புகைப்பிடிப்பவராகவோ இருந்தால் அது உடலில் மருந்தின் வீரியத்தை குறைத்துவிடும். எனவே மருந்து எடுத்துக்கொள்பவர்கள் மது மற்றும் புகைப்பிடித்தலை தவிர்த்தல் நல்லது. உடல் ஏற்படும் வெளுப்பு மற்றும் தேமல் நோய் குணமாக சிறந்த மருத்துவ குணமுள்ள வெள்ளை பூண்டை வெற்றிலை சேர்த்து மசிய அரைத்து தினமும் பாதிக்கப்பட்ட இடத்தில் தேய்த்து குளித்து வர நல்ல மாற்றம் ஏற்படும். இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த கொதிப்பு நோய் முற்றிலும் குணமாக 2 அல்லது 3 நாளைக்கு ஒரு முறை அகத்திக்கீரையை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர விரைவில் நோய் கட்டுக்குள் வரும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.